பரதன் இயக்கத்துல இளைய தளபதி விஜய் கீர்த்தி சுரேஷ் நடிப்புல வெளியான பைரவா படம் ஒரு பெரிய சக்சஸ்ஃபுல்லா மூவியா அமைஞ்சிருக்கு. 100 கோடியை ரீச் பண்ணிருச்சு அப்படின்னு சொல்லி செய்திகள்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ அப்படி இருக்கப்போ பைரவா படம் ஒரு பெரிய சக்சஸ்ஃபுல் மூவியே கிடையாது. இந்த படத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ணாலே எங்களுக்கு 1.64 கோடி லாஸ் தான் அப்படின்னு திருப்பூரை சேர்ந்த டிஸ்ட்ரிபியூட்டர் சுப்பிரமணியம் அப்படின்றவங்க சமீபத்தில் சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் வந்து என்னுடைய செயினெல்லாம் வித்து இந்த லாஸை வந்து ஈடுகட்டுறதுக்கு நாங்கள் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அப்படி இருக்கும்போது இளைய தளபதி விஜய் வந்து இந்த படத்துடைய சக்ஸஸ்க்காக எல்லாருக்கும் செயின் வாங்கி கொடுத்துருக்கதை பண்ணியிருக்க வேண்டாம், இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 7 டிஸ்ட்ரிபியூட்டர்ஸையும் ஒன்றா கூப்பிட்டு, கேரளாலேருந்து ஒருத்தர், கர்நாடகாலேருந்து ஒருத்தர், ஓவர்சீஸ்லேருந்து ஒருத்தர், இப்படி எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு மீட் போட்டு படம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்களுக்குலாம் வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனாக அப்படின்ற ஒரு எங்கள்கிட்டே ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாம் அவர் அப்படின்ற மாதிரி தன்னோட கருத்தை சொல்லியிருந்தார். ஸோ இதுக்கு வந்து இளைய தளபதி விஜயோட அஃபிஷியல் PR ரியாஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இளைய தளபதி விஜய் வந்து அந்த டீமில் ஒர்க் பண்ண எல்லாருக்கும் செயின் வாங்கி கொடுத்தது அப்படின்றது இந்த படத்துடைய சக்ஸஸ்க்காக கிடையாது, அவருடைய ஒரு பர்சனல் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காகவும் எல்லாருடைய ஹார்ட் ஒர்க்காகவும் தான் அவர் செயின் கிஃப்ட் பண்ணார். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து இந்த மாதிரி செயின் கிஃப்ட் பண்ணுறது, கார் கிஃப்ட் பண்ணுறது, இதெல்லாம் வந்து எல்லா ஹீரோஸும் பண்ணுற ஒரு விஷயம்தான். ஸோ சக்ஸஸ்க்கும் இளைய தளபதி விஜய் வந்து செயின் வாங்கி கொடுத்ததுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது அப்படின்னு இளைய தளபதி அவர்கள் தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரியான நிறைய சினிமா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க ஃபில்மி ஃபோக்கஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.